லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மணிப்பூர் கலவரம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நாடு முழுக்க பேசு பொருளாக இருக்குது. இன்னொரு புறம் தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் இன்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத யாத்திரை நடைபெற அவர் தொடக்க விழா இருக்குது. அதில் பல தலைவர்கள் வந்து கலந்து கொள்கிறாங்க. அதற்கு எதிராக திமுகவினர் வந்து பல இடங்களில் தமிழ்நாடு முழுக்க போஸ்டர்கள் ஒட்டுறதை பார்க்க முடியுது. குறிப்பாக கோவையில் வந்து இது எங்க மண், நீ வந்து எங்கேருந்து ஒருபடி மண்ணை கூட எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு போஸ்டர் ஓட்டுறதா இருக்கட்டும், இல்லை ராமநாதபுரத்தில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தலைமையில் போஸ்டர் ஓட்டுறதா இருக்கட்டும், அதாவது மணிப்பூரில் இருக்கக்கூடிய மக்கள் உங்கள் மக்கள் இல்லையான்னு கேள்வி எழுப்புறாங்க. மணிப்பூர் மண் வந்து உங்கள் மண் கிடையாத, இந்திய மண் கிடையாதான்னு கேள்வி எழுப்புறாங்க. இதை எப்படி பார்க்கறது? குறிப்பாக அவருடைய நடைப்பயணம் அப்படின்றது முன்பே திட்டமிட்டது, ஜூலை 28 அப்படின்றது முன்பே திட்டமிட்டப்பட்டது தான். மணிப்பூர் வந்ததுனால இவர் நடைப்பயணம் மேற்கொள்ளக்கூடாது, அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றதை எப்படி பார்க்கறது? மணிப்பூர் வந்து மே 4 நடக்குது, மே 3 பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. தேதி அதுக்கப்புறம் தானே இவங்க ஃபைனலைஸ் பண்ணாங்க. சரி, அப்படியே வந்து தேதி முன்னாடியே ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் வச்சுக்குவோம். அப்போ நாட்டில் வந்து தலையாய பிரச்சனை அது, ரொம்ப பெரிய பிரச்சனை அது. இன்றைக்கி நாட்டில் ரெண்டே பிரச்சனை தான், ஒன்று மணிப்பூர், இன்னும் விலைவாசி உயர்வு. மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா தெருவில் இருக்கிற யார்கிட்ட போய் கேட்டாலும் சொல்லுவாங்க, இதே அண்ணாமலை தெருவில் நடந்து போகும்போது யார்கிட்டயாவது கேட்கட்டும், ராமேஸ்வரத்தில் தான் நடக்கிறாரு, நடந்து வர்ற வழியில் கேட்கட்டும், என்னம்மா அவங்க நாட்டில் இந்த நாட்டில் எதுமா பெரிய பிரச்சனை, எப்போ மணிப்பூரில் வந்து பெண்களை நிர்வாணப்படுத்தி நடுவர்கள் நடக்க விடுறாங்கப்பா, கொடுமை சமகாலத்தில் நடக்கிற கொடூரம்பா இதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் அடுத்தது என்ன, வேறு உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை, இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அப்படியே மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லுவாங்க. எல்லா விலைவாசி ஏறிட்டுருக்குது, தக்காளி 120-140 ரூபாய்க்கு கிலோக்கு வாங்கிட்டுருக்கோம், 120-140 ரூபாய்க்கு வாங்கிட்டுருக்கோம், எல்லா பொருளுடைய விலையும் வந்து 2 வருஷமாக பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கு, உங்கள் ஐயா வந்து ஆட்சி பண்ணுறாரா இல்லை என்ன பண்ணுறாரு, இல்லை இந்த லட்சணத்தில் தான் வந்து எல்லாத்தையும் குறைச்சி கொடுப்பேன்னாரு, எல்லாரையும் பல மடங்கு ஏற்றி விட்டார், இதுக்கு இதுக்கியா வந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு தான் கேட்பாங்க. விலைவாசி உயிரில் மாநில அரசுக்கும் பங்கு இருக்கு இல்லையா? நீங்கள் தானே மேலே இருக்கிறவங்க தானே கண்ட்ரோல் பண்ணோம். நீங்கள் பெட்ரோல் விலையை குறைச்சிருந்தால் இது ஓரளவு கண்ட்ரோல் ஆகும் இல்லை? சரி, தக்காளிங்க ப்ரொடக்ஷன் இதை பிரச்சனை வந்துருச்சு, மழை பெஞ்சுது, ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருச்சு, அதனால் வரத்து குறைஞ்சிருச்சு, மித்த பொருள்லாம் ஏன் விலை ரேட்டு, எல்லா விலையும் எல்லா பொருளும் ஏன் விலை ரேட்டாக ஏறிடுச்சு? 400 நாளாக வந்து டீசல் பெட்ரோல் விலையை ஏற்றாமல் நிறுத்தி வச்சுக்கிறீங்க. ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் இன்டர்நேஷனல் க்ரூட் ப்ரைஸ் வந்து 78-80 டாலருக்கு கீழே வந்துருச்சு ஒரு பேரல், $100 மேலே இருந்தது. கொல்ல லாபத்தில் கம்மியான ரேட்டில் ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவோட எதிர்ப்பையும் மீறி அம்பானி வாங்குறாரு. அதே ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வாங்குறதோட பாதி ரேட்டுக்கு வாங்கிட்டு இருக்காரு. அது என்ன அரேஞ்ச்மெண்ட் தெரில, செய்திகளில் தான் சொல்கிறாங்க, அந்த போல் செய்திகள் வருது. அப்போது அவ்வளோ லாபத்தில் வாங்கி கம்மி ரேட்டுக்கு வாங்கி எவ்வளவும் சேர்த்து இங்கே மக்களுக்கு அந்த பலன் போகிறது இல்லையே. ரஷ்யாவிலேருந்து வாங்கினாலும் சரி, இன்டர்நேஷ்னல் க்ரூட் ப்ரைஸ் குறைஞ்சாலும் சரி, மக்களுக்கு பலனே வரல. விலைவாசி உயர்வு என்பது டைரெக்டாக ரிலேட்டட் டு ஃபியூல் ப்ரைஸ் இல்லையா, நேரடியாக அந்த ஃபியூல் விலை சம்மந்தப்பட்டது, பெட்ரோல் டீசல் விலை சம்மந்தப்பட்டது. அப்போ டீசல் விலை குறைச்சா பெட்ரோல் விலையை குறைச்சா நேரடியாக வந்து அத்தியாவசிய பொருட்களோட விலை குறையும் இல்லையா? ஏன் அந்தந்த பலன் வந்து மக்களுக்கு வந்து சேரவே மாட்டேங்குது? வெளிநாட்டில் அவங்க கொடுக்குற விலை குறைஞ்சிருந்தாலும் நம்ம டாலருக்கு நிகரான மதிப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஏறி இருக்குது. அதாவது 82 ரூபா இருக்கிறதுனால நம்ம அதிக விலை கொடுத்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ரூபாய் ஒன்று மேலே டாலர் விலை ஏறல, ரூபாயோட மதிப்பு சரிஞ்சிருக்குது. அதுதான் நீங்கள் நிர்மலா சீதாராமன் மாதிரியே பேசாதீங்க. டாலர் வந்து விலை ஏறிடுச்சு, ரூபாய் சரியில்லை அப்படின்றது இருக்குல்ல, இது வந்து காமெடி. என்னது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதில் ஏதாவது நீ அப்போ உங்களுடைய ரூபாயின் மதிப்பு வந்து சரிஞ்சிட்டே இருக்குது நாளுக்கு நாள். அதுக்கு காரணம் யார்? நீங்கள் தானே ஆட்சி. அப்புறம் எதுக்கு செய்கிறீங்க? வேறு யாருக்காவது கொடுத்துட்டு அது போங்க. ரூபாய் மதிப்பு சரிஞ்சதுனால தான் டாலர் விலை ஏறுது. நீங்கள் தான் வந்து இப்போ ருப்பியால் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்களே, சவுதியில் போய் நீங்கள் மிடில் ஈஸ்டில் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, வெஸ்ட் ஏஷியாவில் இல்லை அங்கே போய் ரஷ்யாவில் ரூபிள் இல்லை ருப்பியில் பண்ணுறேன்றீங்க, இல்லை சைனீஸ் யானில் பண்ணுறேன்றீங்க. அப்போது ஏதோ ஒன்றில் பண்ணுங்க, ஆனால் வந்து மக்களுக்கு பலன் வந்தால் பரவாயில்ல, அதுதானே எதிர்பார்க்குறாங்க. அடிப்படையில் ரோட்டில் போகிற ஒரு வெகுஜன மக்கள் இருக்கிறவனுக்கு அவனோட தேவை என்ன? பெட்ரோல் வந்து 102-63 ரூபாய்க்கு விற்கிறீங்க, அது 80 ரூபா ஆகாதா? குறைந்தபட்சம் 80 ரூபாயாவது ஆகாதா? 90 ரூபா ஆகாதா? ஒரு 10 ரூபா குறையாதா? ஒரு 15 ரூபா குறையாதான்னு அவனோட எதிர்பார்ப்பு. டீசல் வில குறைஞ்சதுன்னா லாரிகள் ஓடுற லாரிகளில் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் நடக்குது இன்லேண்டு. அப்போது அதனால் வந்து அத்தியாவசிய பொருட்களோட விலை குறையும், அது காய்கறியாக இருந்தாலும் சரி அரிசி விலையாக இருந்தாலும் சரி எல்லாமே குறையும். ஆனால் அது நாங்கள் நடக்கலையே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கர்நாடகாவில் மக்களுக்கு அரிசி நாங்கள் இலவசமாக கொடுக்கணும்னு கேட்டால் ஃபுட் கார்பரேஷன் வேண்டிய அவங்களுக்கு அரிசி கொடுக்க மாட்டேன், ஆனால் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரைவேட் கம்பெனிகளுக்கு முதல்ல அரிசி கொடுப்பேன்னு சொல்லி சொல்லுது. இதுதானே உங்களோட அரசாங்கத்தோட ப்ரையாரிட்டி? அதுவாக தான் இருக்குது. அங்கிருந்து விமர்சனம் தானே வருது, குற்றச்சாட்டு வருது. அத்தியாவசிய பொருள் மாநிலத்தில் அத்தியாவசிய பொருட்கள் எவ்வளோ கட்டுப்படுத்த முடியும்? ரேஷன் கடையில் கொடுக்க முடியும் இல்லைன்னா வந்து சப்ளையர்கிட்ட அதிக விலை வச்சு விற்காதீங்க, இல்லை எம்ஆர்பிக்கு மேலே விற்காதீங்கன்னு சொல்ல முடியும்.
ஆனால் இது கட்டுப்படுத்துறது, தேசிய அளவில் கட்டுப்படுத்துறது, கோல்ட் ஸ்டோரேஜ் யூனிட் வச்சு 10 ரூபாய்க்கு தக்காளி வச்சு வச்சுருந்தப்போ நீங்கள் அந்த ஃபெசிலிட்டி வந்து ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா பதப்படுத்தியிருக்கலாம், இல்லை நாங்கள் வச்சு பாதுகாத்துருந்து விலை ஜாஸ்தியாகிறப்போ கொடுத்துருக்கலாம், இல்லை தானிய கடங்குகளில் வந்து எஃப்சிஐ குடோனில் அங்கங்கே இருக்கிற அரிசியெல்லாம் அரிசி விலை இப்போ எவ்வளோ ஏறிடுச்சு இந்த கடந்த சில மாதங்களில், அதை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது ஒன்றிய அரசோட கடமை தானே. விலைவாசியை கட்டுப்படுத்துகிற முதல் பொறுப்பு வந்து ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது. மாநில அரசுகிட்ட வந்து அவங்க எக்ஸ்சேக்கரில் எவ்வளோங்க இருக்குது? மாநில தேசிய அளவில் வந்து விலைவாசியை கட்டுப்படுத்திய பிரதான கடமை வந்து ஒன்றிய அரசோடது. நீங்கள் தானே உங்கள் கிட்ட தானே எல்லாத்தையும் அதிகாரத்தை வச்சுருக்கீங்க, எல்லா அதிகாரத்தையும் நீங்கள் வேறு கையில் எடுத்து வச்சுருக்கீங்களே. வரி வாங்குகிற வந்து அதிகாரம் மட்டும்தான் மாநிலங்களுக்கு இருக்குது, அதை அப்படியே எடுத்து ஒன்றிய அரசு தான் கொடுக்கணும். அவங்களா பார்த்து பகிர்ந்தளிச்சு இழப்பீடு காலத்துன்னு சொல்லி அதையும் நிறுத்திட்டீங்க ஜூலையோட. அப்போ இழப்பீடு காலமும் முடிச்சு போச்சு, ஏற்கனவே கொடுக்க வேண்டிய இனத்தையும் முழுசாக கொடுக்கல இன்னும், அப்படி குற்றச்சாட்டு உங்கள் மேலே இருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து பணங்கள் அது அறிவிக்கும் அதிகாரமும் மாநிலங்களுக்கு இருந்தது ஒன்றே ஒன்று தான், அதுவும் வேட்டர் இருந்தப்போ இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டீங்க. அப்போது வந்து விலைவாசியை கட்டுப்படுத்துறது இல்லை வரியை வந்து எல்லா வருவாயும் கொண்டு போய் வச்சுக்கிட்டு பலன் மக்களுக்கு வராமல் இருக்கணும்னா யாருக்கு பலன் போய் சேருது? 10 லட்சம் கோடி வந்து தள்ளுபடி செஞ்சீங்களே கார்பரேட்டுகளுக்கு 2 ஆண்டுகளில், அதில் 9 ஆண்டுகளில் அந்த பலனா? அதுக்கு தான் எல்லாத்துக்கிட்டருந்து பிடிங்கிட்டு போகிறீங்களா? நம்ம நாட்டினுடைய டாப் 1% இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாப்புலேஷன் இருக்காங்களே, இந்த டாப் 1% பணக்காரர்கள் அவர்கள் வந்து என்ன சொல்கிறது 40% இந்த நாட்டுடைய சொத்துக்களை வச்சுருக்காங்க. ஆனால் அந்த டாப் 10% இருக்கக்கூடிய மக்கள் கட்டக்கூடிய மொத்த வரி எவ்வளோ தெரியுமா? வெறும் 4.4%. இது ஆக்ஸ்ஃபார்ம் ஸ்டடியே சொல்லுது. அப்போ வரிகளை எல்லாம் ஏழை எளிய மக்கள்கிட்டருந்து பெற்று போய் பணக்காரனுக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த அரசு வந்து பணக்காரர்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு விவசாயிகளுக்கு, ஏழை விவசாயிகளுக்கு, சாதாரண மக்களுக்கு வந்து, இல்லை குறு சிறு நடுத்தர அமைப்புகளை சேர்ந்தவங்களுக்கு, எம்எஸ்எம்இக்களுக்கு கொடுத்த கடனை வந்து திருப்பி கேட்கறதுல முனைப்போடு இருக்கக்கூடிய அரசு, டிஃபால்ட்டர் நோட்டீஸ் விடுறது, இல்லை வீட்டுக்கு போய் சட்டை பிடிக்கிற வந்து அதிகாரிகள், வங்கி அதிகாரிகள், இந்த பணக்காரர்கள் 1000 கோடி ரூபாய் ஏமாத்திட்டு ஓடிட்டு போனாங்கல்ல, அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலையே? அப்போ இதெல்லாம் போய் மக்கள்கிட்ட போய் கேட்க சொல்லுங்கள், அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே பேச சொல்லுங்கள் இதை. அப்போ மக்கள்கிட்ட போனால் இது ஏன் இதுக்கு இது கேட்குறேன்னா, இதுதான் அத்தியாவசிய பிரச்சனை இன்னைக்கு நாட்டில். இதை பற்றி எப்பெல்லாம் பேச்சு வருதோ, அது விலைவாசி உயர்வு, வேலையின்மை, அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு வந்து இன்னைக்கு, அதான் வேலையின்மை, நகர்ப்புற வேலையின்மை 8% மேலே இருக்குது. இதை பற்றி பேச்சுக்கள், 2 கோடி பேர் வருஷத்துக்கு வேலை பெறுவான்னு சொன்ன அரசு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இதுவரை 44 வருடங்கள் இல்லாத அளவிற்கு அதிகமாக இருக்குது வேலையின்மை, ஜாப்லெஸ்னஸ், அதாவது ஜாப் லாஸ். அப்போது விலைவாசியில் தோல்வி அடைஞ்சிட்டிங்க, வேலைகள் உருவாக்குறதுல தோல்வி அடைஞ்சிருச்சாச்சு. புதுசாக வந்து சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் நீங்கள் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் பல நிறுவனங்கள் லட்சக்கணக்கெலாம் மூடிட்டுருக்காங்க, எல்லோருக்கும் வேலை இழப்பு ஏற்பட்டுருக்கு. அப்போ இது மக்களை வந்து சேர்த்தி வாட்டி வதைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சொல்கிறதுக்கு சாதனைகள் இல்லாமல் ஊழல் ஒழிப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டுபாக்கூர் விடுற கதைகளை, கட்டுக்கதைகளை விட்டுக்கிட்டு கதை விட்டுட்டு போயிட்டு நீங்கள் இது பண்ணி, யாரும் ஊழல் ஒழிப்புக்கு கேச வேணாம்னு சொல்ல, தப்பு செஞ்சாங்க அது செந்தில் பாலாஜி இருந்தாலும் பொன்முடியாக இருந்தாலும் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போடுங்க, யாரும் வேணாம்னு சொல்ல. அது அஜித் பவாரையும் போடணும், ஆனால் சுவேந்த் அதிகாரியும் போடணும், ஹேமந்த் விஸ்வா சர்மாவையும் போடணும், லூயி பர்கர் கேஸ் என்னாச்சு, சாரதா கேஸ் என்னாச்சு, நாரதா ஸ்டிங் கேஸ் என்னாச்சு, இல்லை வந்து அந்த ஹவுசிங்கில் 300 கோடி ரூபாய் நாராயணன்றானது என்னாச்சு, அதெல்லாம் எடுக்கவே இல்லை. இரிகேஷனில் 70,000 கோடி ஊழல் பண்ணவர்னு சொல்லிவிட்டு அவரை வந்து கூப்பிட்டு கூட உட்கார வச்சுட்டு அமைச்சராக்கி வச்சுருக்கீங்க, நிதியமைச்சராக மகாராஷ்டிராக்கு அஜித் பவாரை. இதுதான் உங்கள் ஊழல் ஒழிக்கிற லட்சணமா? அப்போ போய் பேசும்போது தெரியும் மக்கள்கிட்ட, மக்களை வாட்டி வதைக்கிற பிரச்சனை இப்போ வந்து விலைவாசி உயர்வு, வேலையின்மை, அதான் வேலையின்மையும் விலைவாசி உயர்வும் தான். இல்லை இதெல்லாமா நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே அண்ணாமலைக்கு தெரியாமலாம் இருக்கும். 2024 தெரிஞ்சதுனால தான் இதை பேசிகிட்டு இருக்காரு. இல்லை 2024 வந்து மோடியை ஜெயிக்க வைக்கணும், இப்போ பெரும்பான்மையாக பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கணும் எல்லா தொகுதிகளிலும், குறிப்பாக வந்து 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வந்து நம்ம ஜெயிக்கணும்னு அவர் சொல்கிறார் இல்லையா? அப்போது அதெல்லாம் தெரியாமலாம் சொல்லுவார் அண்ணாமலை. அமித்ஷாவே 25 தான் சொன்னார், நீங்கள் கூட ஜாஸ்தி 39 சொல்கிறீங்க. அண்ணாமலை முன்னாடி அமித்ஷா வந்தவரே நம்ம 25 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிக்கணும் என்டிஏன்னு தான் சொன்னார், அவரே 39 வரைக்கும் போகலை என்ன அடிப்படை, அவரே 14 சீட்டை குறைச்சி தான் சொல்கிறாரு. ஒருவேளை 25க்கும் மேலேன்னு சொன்னார், ஆனால் என்ன அடிப்படையில் பண்ணுவீங்க இவ்வளோ? இப்போ சரி, திமுக அரசு 2 வருஷம் இருக்குது, அவங்க மேலே ஒரு அதிருப்தி இருக்கும், இல்லைன்னு நம்ம இருக்கலை, எல்லா ஆட்சிகளுக்கும் மேலேயும் வந்து இயல்பாகவே ஒரு அதிருப்தி இருக்கும், எல்லாத்தையும் திருப்திப்படுத்துக்கிறத எந்த அரசாலையும் முடியாது, சிறப்பான அரசாலையும் முடியாது, அப்போது ஒரு அதிருப்தி இருக்கும். ஓகே, அப்போ 2 வருஷம் இருக்கக்கூடிய அரசுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், அதிருப்தி இருக்கும் அப்படின்னா 9 வருஷமாக ஆட்சி பண்ண கவர்மெண்ட்டுக்கு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கணுமே. அதுவும் உங்கள் கட்சி வந்து இங்கே இருக்கிறதுலே வந்து மோஸ்ட் ஹேட்டட் பார்ட்டி, மக்கள் அதிகமாக விமர்சிக்கக்கூடிய கட்சி, அதாவது தவறான காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா பாஜக தான், ஃபார் ஆல் ராங் ரீசன்ஸ் வந்து நியூஸில் சமீப காலத்தில் இருந்தது, கடைந்த சில வருங்கடங்களாக.
அது உண்மை போய் அதுக்குள்ளே போக வேண்டாம். கடுமையான விமர்சனம், மக்களுடைய வெறுப்புக்கு ஆளாகும்படியாக விமர்சனத்துக்கு உள்ளான கட்சி பாலும் பாஜக. அப்போ அவர் 9 ஆண்டு திருப்தியில் இருக்கக்கூடியவர்கள் மீது வந்து அதிகமான கோபம் இருக்குமா? 2 ஆண்டு கால மாநில அரசின் மீது கோபம் இருக்குமா? ஒரு பாராளுமன்ற தேர்தலில் எதிர்நோக்கி போகும்பொழுது இது தெரிஞ்சுட்டு தானே வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் பேசாமல், விலைவாசி உயர்வை பேசாமல், வேலையின்மையை பேசாமல், மக்களுக்கு வேலையை உருவாக்குறத பேசாமல், இதெல்லாம் பேசாமல் நீங்கள் புதுசாக வந்து இப்போது ஊழலை மட்டுமே பேசிகிட்டு இருக்கீங்க. ஊழல் பேசுகிறது தப்பு இல்லை. 3600 கோடி ரூபா வந்து திமுக 5600 கோடி நான் என்ன சொல்கிறேன், இருக்கட்டும், தப்பு பண்ணியிருந்தா நடவடிக்கை எடுங்க. சரி, அப்போ இவ்வளோ நாள் வந்து உங்களோட ஒன்றிய விசாரணை அமைப்புகளை என்ன பண்ணிகிட்டு இருந்தது, தூக்கிட்டாங்களா? அவங்களும் நடவடிக்கை எடுத்துருக்கணும். இது வரத்து வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ண வைக்க வர்றாரு ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சர். அவர் கண்ட்ரோலில் தானே இது எல்லாமே வச்சிட்ருக்காரு. அவரடியாக அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு நேரடியாக ரிப்போர்ட் பண்ணுதோ இல்லையோ, ஆனால் அவர் கண்ட்ரோலில் தானே இந்த அமைப்புகள் எல்லாமே மூலமாக வந்து மக்களை ஈஸியாக அணுகுவார், மக்கள்கிட்ட போய் அது இருக்குது. அது நான் மறுக்கலை. அது அவருடைய இப்போ பாத யாத்திரை போகிறது வந்து அண்ணாமலை அவரோட உரிமை, நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் இதுக்கு முன்பு இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் வந்து யாருமே வந்து எடுத்து செல்லாத இடத்துக்கு, போகாத இடத்துக்கு அண்ணாமலை ஒரு இளைஞராக போகிறார், நான் இல்லைன்னு மறுக்கல. மக்களை போய் ரீச் பண்ணுன்ட்டு போகிறார், அந்த கட்சி மீன் இருக்கக்கூடிய அதிருப்தியை குறைப்பதற்கு, இல்லை ஃபெமிலியாரிட்டிக்கு கூட போகிறார். ஏன்னா நீ இன்னும் பல கிராமப்புறங்களில் போனீங்கன்னா பாஜக எல்லாம் தெரியவே தெரியாது. இதுதான் உண்மை. அது கேட்டால் வந்து மிகைப்படுத்தி பேசுகிறான்ற, மிகைப்படுத்தலாம் பேசலை. நான்லாம் வந்து கோவிலே போங்க, அவர்கள் எங்கே வந்து ரொம்ப செல்வாக்காக இருக்கக்கூடிய பகுதியாக நினைக்கிறாங்களோ அங்கேயே நல்ல குக்கிராமங்களுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு தான் தெரியும், உதயசூரியன் ரெட்டலை, இல்லை இருக்கு பிராந்திய கட்சிகளில் ஒரு சில கட்சிகள் தெரிஞ்சிருக்கலாம் அங்கே இருக்கக்கூடியவர்கள். மற்றபடி வந்து பாஜகவினுடைய தாமரை வந்து அங்கே இன்னும் அங்கே மலரவும் இல்லை, இன்னும் முளைக்க கூட இல்லைங்க. அப்போ அவர்களுக்கு வந்து ஃபெமிலியரைஸ் பண்ணுறதுக்காக இவர்களுக்கு முன்பு இருந்த மாநில தலைவர்கள் செய்யாததை இவர் செய்ய முயற்சி எடுக்கிறார். அது வந்து அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு அரசியல் யாத்திரை தான். இது ஊழலுக்கு எதிரான முழக்கமோ ஆத்து யாத்திரையெல்லாம் கிடையாது. இது அப்பட்டமான அரசியல் சுற்றுப்பயணம். அது அதுக்காக போகிறாரு அவர். 2024 அதை விட 2024 எனக்கு தெரிஞ்சு அவர் மனசாட்சிக்கே தெரியும் 2024 வந்து அவருக்கு என்ன வாய்ப்புகள் தமிழகத்தில் இருக்குன்னு, அது மக்கள் கணிப்புக்கு விட்டுருவோம். ஆனால் வந்து இக்கூடிய சமகால அரசியல் சூழலில் தமிழ்நாட்டில் பிஜேபி தலைமையில் பிஜேபி உள்ளடக்கிய கூட்டணிக்கான வாய்ப்புகள் என்னன்றது எல்லா மக்களுக்கும் தமிழ்நாட்டில் தெரியும். அது நமக்கு அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். ஒருவேளை வந்து அண்ணாமலை தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு 2026 வந்து வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு சில திட்டங்கள் அவர்கள் வைத்திருக்கதாக சொல்கிறார்கள். அண்ணாமலை வர சிஎம் நலன் சொல்கிறாங்க. அப்புறம் அது போன்ற ஒரு வேறு காரியங்களுக்காக இல்லை, பிஜேபி வளர்ந்திருக்கிறது அப்படின்றது தொடர் முழக்கமாக வச்சிட்ருக்காரு. அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்றது நிரூபிக்க வேண்டிய காரணம் கட்டாயம் வந்து 24 வந்துடும். 24 வந்து பல்லெழிச்சிருச்சு போன தடவை மாதிரி ஒரு சீட்டு கூட பிஜேபி வாங்கலேன்னு வச்சுங்க. 38:1 திமுக கூட்டணி 38, ஒரு சீட்டு தேனியில் ஏடிஎம்கேக்கு போன மாதிரி அது மாதிரி ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா அப்போ நீ கட்சியில் வளர்த்துன லட்சணமாக இதுதானா அப்படின்றது தெரிஞ்சிடும். அதாவது ஏற்கனவே அமித்ஷா அவர்களுக்கு தெரியாமல் இல்லை, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் டார்கெட் பண்ணுறாங்க இல்லையா ராமநாதபுரத்தில். எனக்கு தெரிஞ்சல ஏன்னா அங்கே ஆரம்பிக்கிறதுனால அங்கே எல்லோரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருவாங்களா? இல்லை மோடி அங்கே நிற்பாருன்னு தொடர்ந்து ஒரு புலி வருதுன்னு கதை விட்டுட்ருக்கீங்க. நீ வந்து நின்று தான் பார்க்கட்டுமே, நானும் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லை ஒரு சிட்டிங் பிஎம் வந்து இங்கே நின்று கட்டஸ்ட் பண்ணாருன்னா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்மளும். இல்லை பாஜகவுடைய தேர்தல் யுக்தி எப்படி இருக்குன்றதை பார்க்க வந்து அட்லீஸ்ட் நமக்கு கொஞ்சம் பரிச்சயம் ஆகும்ல, பார்க்கலாம். ஆனால் பட்டு எல்லா மக்களுக்கு அதெல்லாம் நான் நம்ம ஆரோடும் சொல்ல முடியாது, மக்களில் தான் முடிவு பண்ணோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கலசூழல் என்பது பாஜகவிற்கோ அதிமுகவுக்கோ சாதகமாக இப்போ இல்லை, குறிப்பாக அதிமுகவுக்கு சாதகமாக இல்லை. இன்றளவும் மக்களால் வந்து அதிகம் நேசிக்கப்படும் கட்சிகளில் டாப்லேருந்து லிஸ்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா அதில் கடைசியில் தான் இல்லைன்னா கீழே தான் இருக்குது பாஜக. மேல்மட்டத்தில் வந்து லைக்கபிள் பார்ட்டிஸ் லிஸ்ட்டில், மக்களால் விரும்பப்படுகிற கட்சிகள் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள், அதுக்கப்புறம் வரக்கூடிய தேசிய கட்சிகள், இல்லை அம்பேத்கரிய பெரியாரிய அம்பேத்கரிய பொது உடைமை இயக்கங்கள், அந்த திராவிட கட்சிகள் தான். அதுக்கு கீழே வந்து இந்த பொது உடைமை இயக்கங்களும் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் தான் வரைகிறாங்க. அதுக்கு அது எல்லாத்துக்கு கீழே தான் வந்து சாவர்கரை வழிமொழிகிற இல்லை முன்மொழிகிற கட்சி பாஜகவினுடைய இது வருது. அதனால் அவர்கள் அதை தணிப்பதற்கு, மக்கள் கோபத்தை தணிப்பதற்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம், கிராமந்தோறும் போய் மக்களை சந்திக்கிறது சந்திக்கிறது எனி டூர் வந்து யாருமே போகாத இடத்துக்கு ஒருத்தர் போறாரு, கட்சி எடுத்துட்டு போகணுன்றாரு மக்களோட போய். இப்போ அட்லீஸ்ட் அவருக்கே ஒரு ரியாலிட்டி செக் கூட கொடுக்கலாம். அது போய் பார்க்கும்பொழுது தான் இத்தனை நாள் வார் ரூம்ல உட்காந்துட்டு ட்விட்டரில் கட்சி நடத்துறது தவறு, யதார்த்தத்தில் நம் கட்சியினுடைய நிலை என்னன்றது அவருக்கே உணர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ட்விட்டரில் வரக்கூடிய டிராக்ஷனை வச்சு கட்சி வளர்ந்துருச்சுன்னு சொல்லி நம்பிட்டு இருந்தா ஓட்டு வராதுன்றத ஏற்கனவே பல தேர்தலில் நம்ம பார்த்துட்டோம், குறிப்பாக 2019 2021 எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம். அப்போது மக்கள் என்ன ஓட்டம் என்னன்றதை நேரடியாக போய் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அண்ணாமலை இதை பயன்படுத்திக்கலாம். அதில் போய் பார்த்தா தெரியும் உண்மையிலேயே வந்து வார் ரூமில் இருக்கிறவங்கலாம் மக்கள்கிட்ட போய் சேர்த்துருக்காங்களா, இல்லை ட்விட்டரில் மட்டும்தான் கட்சி இருக்குது, யதார்த்தத்தில் போனால் தாமரையை காணுமே அப்படின்றது
அவர் இருக்கா இல்லையான்றத அவர் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.